நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. யா அமைதி, அமைதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வேலையே அமைதி ஏற்படுத்துறது தான். ஆமா, நமக்குள்ள அறிமுகம் இருக்கு. Reality. எப்ப வேணாலும் மாறலாம். ஒவ்வொரு பிரபஞ்சமும் வித்தியாசமானது, ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடையது. கொஞ்சம் பொறுமையா, இங்க இருக்க பாதி பேருக்கு நீங்க சொல்ல வரது சுத்தமா புரியல, ஆனா எனக்கு அது நல்லாவே புரியுது. நீ யாரு? ஒவ்வொரு செயல்களையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னால் அதை தடுக்கவும் மாத்தவும் முடியாது. இனி என்ன தடுக்க யாரும்? ராவெஞ்சர்ஸ் எப்பயும் ஹாஃப் பால் சாப்பிட மாட்டாங்க. நான் ராவெஞ்சர்ஸ் எப்பயும் ஹாஃப் பால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்னும் 5 செகண்ட் லேட்டா வந்தா அவனுக்கு எச்சல் அடிச்சிருப்போம். யாரும் யோசித்து பார்த்திட முடியாத ஒரு கதை. கதையின் முடிவில் வரும் கேள்வி என்னாகும்? எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். ஒரு சின்ன அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன். ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி டில்லோ ப்ரோ சேனலில் வந்து வாட் இஃப் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதாவது 2 எபிசோட் ஸ்கோல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து 5th and 6th பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து 5th and 6th இப்போ பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு நல்ல ஆதரவு கிடச்சதுன்னா, வழக்கம் போல் உங்கள் அன்பு எங்களுக்கு கிடச்சதுன்னா, கண்டிப்பாக அடுத்த எபிசோட்ஸும் கண்டிப்பாக பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே நல்லாவே கொடுக்க ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக வரும், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கத்தான் இடம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 படம் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். எல்லோரும் காத்துக்கிட்டுருங்க, அப்டேட் கேட்டுட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு படம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வருது. எங்களுக்கும் சர்ப்ரைஸாக எந்த படம் வந்து தெரில. எல்லாமே 85-90% ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாமே பவர்ஃபுல்லாக நிற்கிது. கண்டிப்பாக வந்து அடுத்து அது என்ன படமோ அந்த படத்துக்கான ட்ரெய்லர் இந்த வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த படம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த படம் வந்து அடுத்து நாங்கள் வாட்டிஃபோட ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கும் உங்களோட ஆதரவு வழக்கம் போல் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜிடி ப்ரோ. இவ்வளோ ப்ரோ, அவர்கள்லாம் எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப நன்றி ப்ரோ. இவ்வளோட திரும்பி வந்துட்டார், அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சந்தோஷம், நன்றி. நாங்கள் அடுத்து ஒரு படத்தில் ட்ரெய்லரோட உங்களை சந்திக்கிறோம். காத்து இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நினச்சிருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த யுவர் நேம் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் ஐயா. அதுக்கு ட்ரெய்லர் கூடி சீக்கிரம் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் வரிசை எல்லாம் 80% முடிஞ்சிருச்சு. வரிசை அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே டக்கு டக்கு டக்குனு ரிலீஸ் பண்ணுறோம் ஐயா. நீங்களே எங்களை பார்த்து கண்ணு வைக்க போறீங்க ஐயா. கண்ணு பாருங்க, சத்தியமா கண்டிப்பா ஐயா. எங்க எடிட்டர் மேல சத்தியமா ரிலீஸ் பண்றோம் ஐயா. இது சத்தியம். ஒரு நிமிஷம், என்னாச்சு தாத்தா? பிரச்சனை ஹேக் பண்ணிட்டாங்களா? இல்லது ஐயா, எங்க எடிட்டர் கொரோனா ஒரு ஃபேமிலியா இருக்கான்.